ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபேண்டாஸ்டிக் த்ரீ. இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு லைஃப் ஹிஸ்டரி பத்தி தான். அது யாரு என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவீங்க. அவரு நம்மள மாதிரியே பிறந்து நம்மள மாதிரியே வளர்ந்து இந்தியால ஒரு சாதனை படைச்சவர் தான். அவர் தமிழ்நாட்டுல ஒரு குட்டி கிராமத்துல பிறந்தவரு. அவரு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவரு. அவர் யாருன்னு இப்ப நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவர் வேற யாரும் இல்ல, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். ஏபிஜே அப்துல் கலாம் தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தோட பேரு ராமேஸ்வரம். அந்த கிராமத்துலதான் அவர் வளர்ந்தாரு. இந்தியால டிஃபென்ஸ் துறைன்னு ஒரு துறையில ஜாயின் பண்ணி சக்சஸ் ஆனாரு. அவரோட சக்சஸ்க்கு மெயின் ரீசன் என்னன்னு சொல்றாங்கன்னா, விடாமுயற்சியும் கடின உழைப்பும் தான் அவர் சக்சஸ்க்கு ரீசன் சொல்றாங்க. அவருக்கு சின்ன வயசுல இருந்து படிப்பு மீது ரொம்ப ஆர்வம். அவர் படிப்புனா ரொம்ப பிடிக்கும். அவர் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனா அவங்களோட வீட்டு சிச்சுவேஷன்னால அவர் அவங்க வீட்டுல கூட அவருக்கு படிக்கிறது பிடிக்கும்னே சொல்லல. ஏன்னா எங்க வீட்டுல சொன்னா அவங்க படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு அவர் வீட்டுல கூட சொல்லல. அப்துல் கலாம் டியூஷன் போய் படிக்கலாம்னு டிசைட் பண்ணலாம். அப்போ அவங்க ஊர்ல ஒரு கோயில்ல மேக்ஸ் டீச்சர் டியூஷன் எடுத்தாங்க. அவங்க 4 to 6 டியூஷன் எடுப்பாங்க. ஆனா அப்துல் கலாம் 3:30 போயிட்டு 6:00 வரைக்கும் டியூஷன் படிப்பாராம். படிச்சுட்டு 6:00 இருந்து நியூஸ் பேப்பர் போட ஆரம்பிச்சாராம். அவருக்கு காசு வேணும், அவர் ஃபேமிலிக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் போட்டு அந்த காசை வந்து அவர் ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு இருந்தாராம். இந்த சமயத்துல அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சான், அப்துல் கலாமுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சான். அதனால அவங்க ஃபேமிலியில இருக்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்துல் கலாமை கேட்டாங்களாம், உனக்கு படிக்கணும்னா சொல்லுப்பா, நாங்க உன்னை சேர்த்து வச்சு படிக்க வைக்கிறோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்துல் கலாமும் நான் படிக்கணும்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே அப்துல் கலாம ராமேஸ்வரம் ஊர், அவங்க ஊருக்கு பக்கத்துலயே ராமநாதபுரம்னு ஒரு ஊர் இருந்துச்சான், அவங்க அப்துல் கலாம ஒரு ஸ்கூல்ல சேர்த்து ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சாங்களாம். அப்துல் கலாம் அங்க இருக்கும் போது அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தான். ஏன்னா அவருக்கு ஃபேமிலி விட்டுட்டுலாம் வந்தாராம். அவர் பேரண்ட்ஸை விட்டுட்டு வந்தனால அவருக்கு ரொம்ப தனியா லோன்லினஸ் ஆயிடுச்சான். அவர் தனியா இருந்தது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துதான். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அப்துல் கலாம் எப்பயுமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பாராம். அப்போ ஒரு நாள் வந்து அப்துல் கலாம்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இல்லையா, அப்துல் கலாம் தனியா தான் கிளாஸ்க்கு போக வேண்டிய சிச்சுவேஷனா. அப்போ அப்துல் கலாம் தனியா கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தாராம். அப்போ தெரியாம அவர் வேற ஏதோ ஒரு கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டாராம். அப்போதான் அவருக்கு தெரிஞ்சுதா இது நம்ம கிளாஸ் இல்ல, வேற கிளாஸ்க்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ இந்த இதெல்லாம் அவர் மேக்ஸ் டீச்சர் பாத்துட்டாங்களாம். பார்த்துட்டு உனக்கு வந்து ஒரு கிளாஸ் கூட போக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேக்ஸ் டீச்சர் வந்து அப்துல் கலாம ஒரே திட்டிட்டாங்க. உடனே அடிக்கவும் செஞ்சிட்டாங்க, அப்துல் கலாம அடிச்சிட்டாங்க. அப்படி இருக்க ஒரு சமயத்துல அப்துல் கலாம் ரொம்ப வேதனைப்பட்டாராம். நம்மளுக்கே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் ரொம்ப கடினமா மேக்ஸ் சப்ஜெக்ட படிக்க ஆரம்பிச்சாராம். அப்துல் கலாம் நல்லா படிச்சு அவரோட மேக்ஸ் சப்ஜெக்ட்ல ஃபுல் சென்டர் மார்க் எடுத்தாராம். எடுத்துட்ட உடனே அவரோட மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு அப்துல் கலாம் கிட்ட ஒன்று சொன்னாங்களாம். அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். Part 2 வீடியோல அப்துல் கலாம் என்ன சொன்னாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபேண்டாஸ்டிக் 3. நம்ம Part 2 பார்க்கலாம். பாய் பாய்.